நீ பண்ணது தப்பே இல்லன்னு நானே சொல்றப்போ என்ன ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க முடியும் ராஜி? இதுக்கு மேலயும் உன்னையும் ஏமாத்திக்கிட்டு என்னையும் ஏமாத்தாத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். நல்லா யோசிச்சு முடிவை சொல்லு ராஜி. என்ன ராஜி, எனக்கு பதிலே சொல்லாம கிளம்பிட்ட? என்ன சைலண்ட் ஆயிட்ட? இல்ல யோசிச்சுட்டு இருந்தேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன கமல் விளையாடுறியா? நீ பாட்டுக்கு திடுதிப்புன்னு கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்லுங்கற. திடுதிப்புன்னு கேக்குறேனா? இத நான் ஏக்னவே கேட்டு நீ ஏக்னே சொன்ன பதில் தானே? என்ன ஃபோர்ஸ் பண்ணாத கமல். நான் ஃபோர்ஸ் பண்ணல ராஜி. நீ ஏக்னவே சம்மதிச்ச விஷயம் தானேன்னு உனக்கு ஞாபகப்படுத்துறேன். அவ்வளவுதான். எனக்கு இப்போ இது வேணானு தோணுது. அதான் ஏன்னு கேக்குறேன். என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி தானே இந்த கல்யாணத்தை குத்துக்கிட்ட? இப்ப திடீர்னு என்ன, நான் உனக்கு பிடிக்காம போயிட்டனா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கமல். இதை பற்றி இப்போ பேச வேணாம். நீ எப்பவும் உன் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் யோசிப்பிய ராஜி. உன்னால் பாதிக்கப்பட்ட என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றிலாம் யோசிக்க மாட்டியா? கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை தள்ளி வச்சு அதெல்லாம் உனக்கு பிரச்சனையாக தெரியலல்ல? சரி அதை விடு. ஒத்துக்கிட்ட கல்யாணத்தை திடீர்னு வேணான்னு சொல்லி நிறுத்தினேன். இதனால எனக்கும் என் குடும்பத்துக்கும் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க மாட்டியா? அதான் வேணான்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் அதுக்கு தேவையில்லாம கிளறுற. என்ன சொல்ற ராஜி? உன்னோட குழப்பமான முடிவால் பாதிக்கப்பட்டது நான் தான். நீ அது கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பேசுற. சொல்லு ராஜி, என்ன யோசிக்கிற? அதுக்கு இல்ல, என் வாழ்க்கையில சும்மா சும்மா அப்படி முடிவை மாத்திக்கிட்டே இருக்கிறத நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? குழப்பத்துல நாம ஒரு முடிவு எடுத்துட்டு அதுதான் சரின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் அதுலயே உறுதியா இருப்போம். அப்புறம் அது சரியில்லைன்னு தோணுச்சுன்னா நம்மளை திருத்திக்க வேண்டியதானே? நாம பண்ற தப்புல இருந்து தானே ராஜி நம்மளே பாடம் கத்துக்கிறோம். இல்ல, எனக்கு என்னமோ இப்படியே இருந்துடலான்னு தோணுது. என்ன இந்த மாதிரி மாத்தி மாத்தி குழப்பிட்டு என் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூஞ்சில எப்படி முடிக்கிறதுன்னு பயப்படுறியா? அதை பத்திலாம் நீ யோசிக்காத ராஜி. கல்யாணத்தன்னைக்கு அவங்க அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு அட்சதை தூவிட்டு வாழ்த்திட்டு போறதோட சரி. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. அப்புறம் என்ன கமல், ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன்? எல்லாத்தையும் மறக்கணும்னு தானே நான் 2 மாசம் லீவ் எடுத்துட்டு சொந்த ஊருக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்கேன். நீ மறுபடியும் என்ன இப்படி குழப்பி விட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு ராஜி, நான் உன்னை கட்டாயப்படுத்தல. ஏற்கனவே நீ சம்மதிச்ச ஒரு விஷயத்த இப்ப பண்ணா என்னன்னு தான் கேக்குறேன். எனக்கு டைவர்ஸ் ஆகாம இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப கமல்? சொல்லு, எனக்கு டைவர்ஸ் ஆகாம இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? என்ன பண்ணிருக்க முடியும்? இப்படி ஒரு கேள்வியே என்னால கேட்டிருக்க முடியாது. இப்போ அதே மாதிரி நினைச்சுக்கோ. நினைச்சுக்கிறேன். ஆனா அதுக்கு நீ கார்த்திக் கூட மறுபடியும் சேர்ந்து வாழ். சும்மா பேசணும்லாம் பேசாத ராஜி. பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. சென்டிமெண்ட் வெங்காயம்னு பேசி உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்காத. லைஃப்ல தனியா இருந்து நீ யாருக்கு என்னத்தை நிரூபிக்க போற? எனக்கு எந்த ஆம்பளை துணையும் வேண்டாம், தனியா நின்னே ஜெயிப்பேன்னு நீ யாருக்கு இப்ப சவால் விடுற? கார்த்திகா இல்ல எனக்கா? என்ன திடீர்னு வாழ்க்கைய நினைச்சா விரக்தியா இருக்கா? எதுக்கு கல்யாணம்ன்ற மாதிரி தோணுதா? இன்னைக்கு இவன் இப்படிதான் அன்பா அக்கறையா பேசுவான். உலகத்திலே உன்ன மாதிரி பொண்ணு இல்லைன்னு சொல்லி தலைமையில தூக்கி வச்சு ஆடுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் தானே இவனோட உண்மையான சுயரூபம் தெரியும்னு நீ நினைக்கிறியா? கார்த்தியும் அப்படிதானே இருந்தான். லவ் பண்ணி தானே முதல் கல்யாணமும் நடந்துச்சு. இந்த கல்யாணமும் அதே மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறியா? வாழ்க்கைன்னா அதில் நிறைய இடத்துல ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் ராஜி.
முதல் தடவை ஓடறப்ப விழுந்துட்டா அதுக்காக ஓடறதே நிறுத்திட முடியுமா தொடர்ந்து ஓடலனா அப்புறம் நம்மள விட்டுட்டு லைஃப் ஓடி போய்டும் நம்ம தனியா தான் நிக்க வேண்டிய இருக்கும் சத்தியமா நான் இதுல செல்ஃபிஷாலாம் இல்ல ராஜி எப்பவுமே உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் நீ தேவையில்லாம உன் லைஃப் அர்த்தம் இல்லாம பண்ணிக்க கூடாதுன்னு தான் நான் உண்மையாவே கவலைப்படுறேன் இல்ல புரியுது அப்புறம் என்ன இல்ல நான் இத எதிர்பார்க்கல நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு எல்லாத்தையும் மறந்துட்டு வந்தேன் ஆனா நீ மறுபடியும் அத நடந்தது எல்லாத்தையும் கெட்டதுன்னு எப்படி சொல்ல முடியும் ராஜி அது நீயே அப்படி நினைச்சிட்டது அப்போ உன் சிச்சுவேஷன் அப்படி இருந்தது அத நான் ஒத்துக்கறேன் ஆனா இப்போ உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே சங்கடமா யோசிச்ச ஒரு விஷயத்தை நான் தான் பெருசாவே எடுத்துக்கலன்னு சொல்லிட்டேனே தென் வாட் கமல் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு என்னால உடனே இதுக்கு பதில் சொல்ல முடியாது அவ்வளவுதான ரஜி தாராளமா டைம் எடுத்துக்கோ அதுக்காக மாச கணக்கு எல்லாம் எடுத்துறாத அப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயம் அடுத்த 1 அவர்லயே உனக்கு ஓகேன்னு தோணுச்சுனா கூட அத உடனே சொல்லிடு இவ்ளோ சீக்கிரம் முடிவு மாத்திட்டா அது அசிங்கமா இருக்குமே நினைச்சு தயவு செஞ்சு என்ன காய விட்டுறத ஏற்கனவே உனக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்ட ராஜி எனக்கு புரியுது கமல் சரி உன்னை டிராப் பண்ணவா இல்ல நானே போய்க்கிறேன் வர பை செக் பண்ணி சொல்றேன் தேங்க் யூ என்ன மணி அதிசயமா இந்த பக்கம்லாம் வரீங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பக்கமா கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட் கார்னு இல்லாம வருமா வந்தா அதுக்கு ஒரே ரீசனா தானே இருக்க முடியும் எந்தாங்க ஓ ரீஇம்பர்ஸ்மெண்டா அதென்ன பார்த்தேன் ரொம்ப பெண்டிங்ல போட்றாதீங்க ராதிகா சின்ன பில்ஸ் தான் மொத்தமே 2300 ரூபாய் தான் இன்னைக்கு ஈவினிங் குள்ள கிளியர் பண்ணிட்டீங்கனா நல்லா இருக்கும் ட்ரை பண்ற மணி ட்ரையா அதெல்லாம் முடியாது ஈவினிங்கே எனக்கு வேணும் கை காசு போட்டு செலவு பண்ணிருக்கேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் இன்னும் பெண்டிங்லயே இருக்கே இதெல்லாம் முடிக்க இன்னும் 2 நாள் ஆகும் சரி நான் இல்லன்னு சொல்லல ஆனா நீங்க தான கிளியர் பண்றீங்க டக்குனு என் பில்ல முடிச்சு அனுப்பி வைக்கலாம்ல அது தப்பில்லையா ஏ ஒரு ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா சோ ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ்யூஸ் பண்ண சொல்றீங்க நட்புக்காக ஒவ்வொருத்தர் என்னென்னமோ பண்றாங்க நீங்க என்னங்க இதுக்கு போய் இவ்ளோ யோசிக்கிறீங்க சரி பார்க்கலாம் பார்க்கலாம்லாம் இல்ல எனக்கு நீங்க முடிச்சு தரீங்க ஓகே நான் வரேன் உங்க ஃபோன்லயே ஏதோ சத்தம் வருது இல்லையே என் ஃபோன் இங்க தானே இருக்கு அப்போ எங்க இருந்து சவுண்ட் வருது? இங்க யாராவது போன் வச்சிட்டு போயிருப்பாங்க. இல்ல ராதிகா, சவுண்ட் இங்க தான் எங்கயோ பக்கத்துல இருந்து வருது. என்ன சொல்றீங்க? என் போன்லயும் கால் வரல, உங்க போன்லயும் கால் வரல. விடுங்க. யாரோ உங்க போனை எங்கயோ வச்சிட்டு போனா அதுக்கு நாம என்ன பண்றது? நீங்க போங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சத்தம் கேக்குதா? ஆ, லேசா கேக்குற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க பேசாதீங்க. ஒரு நிமிஷம் சைலண்டா இருங்க. மணி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க?
நீங்க பண்றது எனக்கு ஒன்னும் புரியல. இல்ல இந்த சவுண்ட் விஷ்ணு மொபைலோட அலாரம் டோன். அவரோட போன் திடீர்னு காணாம போயிடுச்சு. அதான் என்ன சொல்றீங்க? இருங்க இருங்க இங்க இருந்து தான் கேக்குது. விஷ்ணு இல்ல என் போன காணோம் பண்ணி நல்லா யோசிச்சு பாருங்க எங்க வெச்சீங்கன்னு நல்ல ஞாபகம் இருக்கு நான் போன ரூமுக்கு கொண்டு வந்தனே மொபைல் ஏ உங்க டிராயருக்குள்ள இருக்கு அதா எனக்கு புரியல என்ன சொல்றீங்க உங்க டிராயர்ல சம்பந்தம் இல்லாத பொருள் இருந்தா அது எப்படி உங்களுக்கு தெரியாம போகும் புரியல என்ன சொல்றீங்க நான் காலையில இருந்து இந்த டிராயரை திறக்கவே இல்ல படுறீங்களா சேச்சா நான் உங்களை தப்பாலாம் நினைக்கல ஆனா அது எப்படி உங்களுக்கே தெரியாம எல்லாம் என் தலை எழுத்து யாரோ தொடர்ந்து என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க விஷ்ணுவையும் என்னையும் சம்மதப்படுத்தி கேவலப்படுத்தினது அவங்களுக்கு பத்தல போல இருக்கு திருட்டு பழி வர சுமத்த பாக்குறாங்க ராதிகா ப்ளீஸ் இப்ப எதுக்கு அழறீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா உங்களை போய் நான் எப்படி முதல்ல அழறத நிறுத்துங்க ஆனா எனக்கு ஒண்ணு தோணுது சாரி நீங்க என்ன தப்பா நினைச்சு கூடாது இல்ல சொல்லுங்க ஒருவேளை உங்க பொண்ணு அம்மு விளையாட்டுத்தனமா இதை எடுத்துட்டு வந்து இல்ல அவ இங்க வந்து 10 நாளைக்கு மேல ஆகுது ஐ அம் சாரி இட்ஸ் ஓகே அப்படி யோசிக்கிறதுல ஒன்றும் தப்பில்ல அப்ப இது யாரோட வேலையா இருக்கும் தெரியல மணி என் பேரு கெடுக்கணும்னு நினைக்கிற அந்த பாவி யாருன்னு தெரியல ஏன் அவன் இப்படி பண்ணணும் நான் அவனுக்கு என்ன பாவம் பண்ண எதுக்கு நான் இவ்வளோ அசிங்கமும் அவமானமும் பண்ணணும்னு அவன் நினைக்கிறான் ஆனா எனக்கு மட்டும் ஏன் மணி இப்படி எல்லாம் தொடர்ந்து நடக்கணும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் யாரு பண்றாங்க எதுக்காக பண்றாங்கன்னு சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம் ஒருவேளை இவ எடுத்திருப்பாளோ நீ வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்தே நான் உன்னை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சரி உன் ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்டயும் சரி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எடுத்தே தான் நீ பழகுற அதை நான் தப்புன்னு சொல்லல அடுத்தவங்க கண்ணுக்கு அது தப்பா தானே தெரியும் எஸ் மேம் என்ன விஷயம் சொல்லு மேம்
ना वेले रिजाइन पढ़ला ना पेपर्स पोटरन दा पाते अना बॉस दा ये रिसिग्नेशन है ये तक वेला तेरियो उंगल के न्यू ये मेला कोवों कोरे लेने नैने करा याने को तेरियो मैम ना पढ़ना तो ये फ्लो पेरिये तापन ना பண்ணது தப்புன்னு தெரிஞ்சும் இதுநாள் வரைக்கும் நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன்னா நீங்க நல்லவங்க. உங்களுக்கு போய் நான் கெடுதல் பண்ண நினைச்சேன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கில்ட்டி ஃபீலா இருக்கு மேடம். என்னாலதான் உங்களுக்கும் கார்த்திக் சார்க்கும் தேவையில்லாத பிரச்சனை. நான் விளையாட்டா பண்ண சில விஷயம் உங்க லைஃபையே இந்த அளவுக்கு பாதிச்சிருச்சு மேம். நான் பண்ண தப்ப நான் உணர்ந்துட்டேன். இனிமே என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நான் வேலையை விட்டே போயிடுறேன் மேம். நீங்க இன்னும் அமைதியா இருக்கிறத பார்த்தா என்னை பார்க்கவே உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுறன்னு தான் யோசிக்கிற. நீ வேறே விட்டுட்டு போனா எல்லா விஷயமும் சரியாயிடுமா? சரியாகாதுதான். ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உங்க முகத்தை எல்லாம் பாக்கிறதுக்கு என்னால முடியல. இத பாஸ் கிட்ட சொன்னா வருத்தப்படுவாரு. அதான் உங்ககிட்ட மட்டும் சொல்லிட்டு வேலையை விட்டு போயிடலான்னு முடிவெடுத்திருக்கேன். இனி முடிவெடுத்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் பண்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும். ஆனா காலேஜ்ல பெட்டு கட்டி விளையாடுற மாதிரி இந்த விஷயத்தையும் நீ விளையாட்டாவே நினைச்சு பண்ணிட்ட. நீ வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்தே நான் உன்னை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சரி, உன் ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்டயும் சரி, எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எடுத்தே தான் நீ பழகுற. அதை நான் தப்புன்னு சொல்லல. அடுத்தவங்க கண்ணுக்கு அது தப்பாதானே தெரியும். மேம், என் கேரக்டரே அப்படிதான் மேம். பண்ற விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரியாம எதனா பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் தப்புன்னு தெரிஞ்சு ஃபீல் பண்ணுவேன். அப்படிதான் உங்க விஷயத்தையும் நினைச்சு தினம் தினம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க மேம். நீ மன்னிப்பு கேட்க வேண்டியதோ இந்த மாதிரி காரணம் சொல்ல வேண்டியதோ என்கிட்ட இல்ல, உன் பாஸ் கிட்ட. நான் மன்னிப்பு கேட்டேன் மேம். ஆனா பாஸ் என்ன மனசார மன்னிச்சாரானு தெரியல. ஆனா திரும்பவும் என்ன வேலைக்கு சேர சொன்னதே என்ன மன்னிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனா என்னால பழையபடி வேலை பார்க்க முடியல. ரொம்ப கில்ட்டியா இருக்கு மேம். அதுக்குன்னு வேலையை விட்டு போயிடுவியா? இப்ப என்கிட்ட சொன்னத உன் பாஸ் கிட்ட சொல்லி பார். என்ன ஆகும்னு தெரியும்ல? ஓய்யோ, அவ்வளவுதான் மேம். நான் இப்படி புலம்பிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா பாஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியல. எனக்கு அவ்வளவு அட்வைஸ் பண்ணாரு. மறுபடியும் நான் இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா திட்டுவாரு. அவர்கிட்ட சொல்ற தைரியம் எனக்கு இல்ல மேம். தெரியுதுல்ல, போய் ஒழுங்கா உன் வேலையை பாரு. தேங்க்யூ மேம். எதுக்கு? நீங்க என்ன மன்னிச்சதுக்கு. எனக்கு மேல எந்த கோபமும் இல்ல. தேங்க்யூ மேம். நீங்க இப்படி எல்லாம் நான் இப்படி எல்லாம் பேசுவேன்னு நீ எதிர்பார்க்கவே இல்லல்ல. போய் ஒழுங்கா உன் வேலையை பாரு. தேங்க்யூ மேம். எதுக்கு? நீங்க என்ன மன்னிச்சதுக்கு. நான் இப்ப உன்னை மன்னிச்சேன்னு சொன்ன மேம், நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லையா? நான் உன்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மன்னிக்கிற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய தப்பு பண்ணலையே. சீரியஸ்னஸ் தெரியாம விளையாட்டா என்னோட பர்சனல் விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டேன். நீ தப்புன்னு தெரிஞ்சு இதை பண்ணிருந்தனா நான் உனக்கு குத்தம் சொல்லலாம். ஆனா நீ தெரியாம தானே பண்ண. எனக்கு மேல எந்த கோபமும் இல்லை. தேங்க்யூ மேம். நீங்க இப்படியெல்லாம் நான் இப்படியெல்லாம் பேசுவேன்னு
நீ எதிர்பார்க்கவே இல்லல்ல. அது எப்படி ஊமை மாதிரி இருந்துகிட்டு இவ்வளவு வேலையும் சைலண்டா உனால செய்ய முடியுது? எங்க பர்சனல் லைஃப மிஸ்யூஸ் பண்ணதுனால நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சும் நான் தெரியாம பண்ணிட்டேன், சீரியஸ்னஸ் புரியாம விளையாட்டுக்கு பண்ணிட்டேன்னு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்டயே சொல்லுவ? இவ்வளவுக்கு நீதான் காரணம்னு தெரிஞ்சதுமே உன்னை நான் ஏதாவது பண்ணிருக்கணும். வேலை செய்யற இடத்துல ஏன் உன்னை அசிங்கப்படுத்தணும் தான் நான் அமைதியா இருக்கேன். உன் கண்ணுக்கு என்ன, நான் எழுச்சவை மாதிரி தெரியறனா? கொன்னுடுவேன். தப்பு பண்றது அப்புறம் தெரிய வந்ததும் ஈஸியா வேலையை ரிசைன் பண்றேன்னு சொல்றது. நீ நினைச்சா வரத்துக்கும் போறதுக்கும் இது என்ன மார்க்கெட்டா? மறுபடியும் தப்பு பண்ணிட்டு தப்பிக்கலாம்னு நினைச்ச உன கட்டி வச்சு உதைப்பேன். நீ சந்தோஷமா இருக்கும் போது உன் கூட இருக்கிற கூட்டம், நீ கஷ்டப்படும் போது உன் கூட இருக்கான்னு பாரு, ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணாலும் அதை எல்லாரும் ஓகே சொல்லணும்னு நினைக்கிற பாரு, அது தப்பான ஆட்டிடியூட். அதை தயவு செஞ்சு மாத்திக்கும். இல்ல நீ ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டப்படுவ. இன்னைக்கு நீ எனக்கு பண்ண விஷயம் நாளைக்கு உனக்கு இன்னொருத்தர் பண்ணுவாங்க. நாம பண்றது யாருக்குமே தெரியாதுன்னு எப்பவுமே நினைக்காத. நம்ம வாழறது ஒரு சின்ன சர்க்கிள், யார் எது பண்ணாலும் அது உடனே தெரிஞ்சிடும். இனிமேலாவது தப்பு பண்ணிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே யோசிக்காம எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. நல்லவங்கன்னு பேர் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், ஆனா கெட்டவன் பேர் வாங்குறது ரொம்ப ஈஸி. அந்த பேரை நீ எடுத்துறாத, அப்புறம் அந்த கெட்ட பேரை உன்னால மாத்தவே முடியாது. இன்னும் லைஃப்ல நீ நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. நான் உன்னை மன்னிக்கிறதுனால மட்டும் எதுவுமே மாற போறதில்ல. என்னோட ஒரே ஒரு அட்வைஸ், இனிமே எது பண்றதா இருந்தாலும் அடுத்தவங்க லைஃப பாதிக்கிற மாதிரி பண்ணாத. இப்ப நீ போதா. கம்பெனி நல்ல நிலைமையில இருக்கிறப்பவே நான் ரிசைன் பண்ணலாம் டிசைட் பண்ணிருக்கேன் சார். ஆமா, எனக்கு அப்புறம் இந்த கம்பெனியை வழிநடத்த போறது நீதான்.